ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதிபுடைசூடையொத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெந்ததிரோன் குளத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று போலோ கண்குளிர காணொளாளே. ஆழ்வார்கள் அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஈரச்சொல்லை ஈரத்தொடரை அனுபவித்து வருகிறோம். உளன் இரு கடமை, உளன் இரு கடமை என்ற ஒரு அற்புதமான ஒரு தொடர். உளனெனின் உளனவன் உருவமி உருவுகள் உளன் அலன் எனிலவன் அருவமிழ்வருவுகள் உளனெனே இளனெனே இவை குணம் உடமையில் உளனிரு கதமையோடு ஒளிவிலன் பரம்பே. நம்மாழ்வாருடைய அற்புதமான அனுபவம் மற்றவர்களாலே நினைத்து பார்க்க கூட முடியாத ஒன்று. நம்மாழ்வார் எம்பெருமானை உணர்ந்து உணர்ந்து தானே தனக்குள்ளே அந்த எம்பெருமானை அழைத்து அவனும் இவருக்குள்ளே அடக்கமாகி இப்படி நம்மாழ்வார் வேறு எம்பெருமான் வேறு என்று கருத முடியாமல் இருவரும் ஒன்றாகி அற்புதமான அனுபவத்தை பெற்று நமக்கு அதை தந்திருக்கிறார். சாமவேத சாரமாகிய திருவாய் மொழியிலே அற்புதமான பாசுரம் உளனெனில் உளனவன் உருவமி உருவுகள் உளன் அலன் எனினவன் அருவமி அருவுகள் உளன் என இளன் என இவை குணம் உடமையில் உளன் இரு தகமையோடு ஒழிவிலன் பரந்து. இறைவனை பற்றி மனிதன் சிந்திக்க தொடங்கியதிலிருந்து பேசிக்கொண்டே இருக்கிறான், எண்ணிக்கொண்டே இருக்கிறான், எழுதிக்கொண்டே இருக்கிறான், வாசித்துக் கொண்டிருக்கிறான், பூசித்துக் கொண்டிருக்கிறான், நேசித்துக் கொண்டிருக்கிறான், விசுவாசித்துக் கொண்டிருக்கிறான். அந்த இறைவனுடைய தன்மை இன்னதென்று அறிய முடியாத ஒரு அற்புதமான தன்மையாக விளங்குகிறது. தெரிந்தவன் தெரியாதவனாகிறான், தெரியாதவன் தெரிந்தவனாகிறான் என்று சொல்வார். உளநிறு தகமையோடு இரண்டு அற்புதங்கள் இறைவனை பற்றி சொல்லப்படுகிறது. இல்லை என்று ஒன்று, இருக்கிறான் என்று ஒன்று. உளன் எனில் உளன் உளன் அலன் எனில் அலன் கம்பன் பேசுவான் ஒன்றே என்றில் ஒன்றேயாம் பலவென்றுரைக்கில் பலவேயாம் அன்றென்றுரைக்கில் அன்றேயாம் ஆமென்றுரைக்கில் ஆமேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கோ பிழைப்பம்மா என்று பேசுவான். நம்மாழ்வாரே வேறொரு இடத்திலே கூடுகிறார். அவரவர் தம தம தரிவரி வகை வகை அவர் அவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவர் அவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவை அடையகின்றனர். ஒரு குழந்தை, ஒரு 5 வயது குழந்தை, தச்சன் வீட்டு குழந்தை, அவன் மரத்தச்சன். வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறான் தச்சன். அவன் கையிலே அற்புதமாக அவன் செய்த ஒரு யானை பொம்மை, மரத்தால் செய்த யானை பொம்மை இருக்கிறது. இந்த குழந்தை அப்பாவை பார்த்து கேட்கிறது, அப்பா அப்பா
இது யானைதானே என்று கேட்கிறது. தந்தை சொல்லுகிறார், இது மரம். தச்சனுக்கு அந்த யானை பொம்மை மரமாக தெரிகிறது. அந்த குழந்தைக்கு அது யானையாக தெரிகிறது. மரம் என்று பார்க்கும் பொழுது யானை மறைந்து விடுகிறது, யானை என்று பார்க்கும் பொழுது மரம் மறைந்து விடுகிறது. ஒரு அருமையான ஒரு செய்தியை நண்பர் சொன்னார். நான்மறையை கற்றவன் ஞானி என்று சொன்னான். உடனே பக்கத்தில் இருந்த இன்னொரு நண்பர் சொன்னார், நான் மறைய கற்றவன் ஞானி. கவனித்து பாருங்கள், நான்மறை கற்றவன் ஞானி, நான் மறைய கற்றவன் ஞானி. அதே மாதிரி there is nothing good or bad, thinking makes it so என்று சொல்வார்கள். நல்லது கெட்டது என்பது பார்க்கின்ற கோணத்திலே இருக்கிறது. இரணியன் கடவுளே இல்லை என்றான், பிரக்லாதன் கடவுள் மட்டும்தான் உண்டு என்றான். அதை அற்புதமாக நம்மாழ்வார் பேசினார். எங்கு உளன் கண்ணன், எங்கும் உளன் கண்ணன். கவனித்து பார்க்க வேண்டும், இந்த வார்த்தையிலே ஒரு சின்ன ஒரு டெஸ்ட், ஒரு சின்ன ஒரு மாற்றம் தான், ஒரு சிறிய அசைவு எழுத்திலே. எங்கு உளன் கண்ணன், எங்கும் உளன் கண்ணன். நோவேர் இஸ் காட், நவ் ஹியர் இஸ் காட் என்று சொல்லுவார்கள். நீ சொன்ன சொல்லிலும் உளன் என்றான் பிரகலாதன். தன்னை அறிவாளியாக நினைத்துக் கொண்டு கவத்தினாலே பகலிலே சாகக்கூடாது, இரவிலே சாகக்கூடாது, ஆயுதங்களாக கூடாது, விண்ணிலே சாகக்கூடாது, மண்ணிலே சாகக்கூடாது, இப்படி எத்தனையோ வரங்களை கேட்டு நின்று விட்டோம் என்று இருமாந்திருந்தான். எங்கும் உடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையா என்று இரணியன் தூண் புடைத்த அங்கு அப்பொழுதே அவன் வியத் தோன்றிய சிங்கப்பிரான் என்று பேசுவார். எனவே இறைவனை நாம் கொண்டாடுகிறோம், இறைவனை போற்றி போகிறோம். பலருக்கு இறைவன் அற்புதமான அருள் செய்கிறான். அந்த இறைவன், இறை என்று சொன்னாலே உயர்ந்த நிலை என்று அர்த்தம். இறைநிலை, மிக்க இறைநிலை, மெய்யா உயிர்நிலை, தக்க நெறி, தடை, வாழ்ச்சி என்றெல்லாம் பேசுவார்கள். இறை என்று சொன்னாலே உயர்வு. அரசனுக்கு கூட இறை என்று பெயர் உண்டு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்பார். அப்படி இந்த இறைவனை பற்றி நினைக்கும் பொழுது உளனினில் உளனவன் உருவமை உருவுகள், பார்க்கும் மரங்களா நந்தலாலா, நிந்தன் பச்சை நிறம் தோன்றுகையா நந்தலாலா, கேட்கும் ஒளிகளா நந்தலாலா, நிந்தன் கீதம் இசைக்குதலா நந்தலாலா, கீக்குள் நிரடை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுகிறதா, அது மட்டுமா, கேட்கும் ஒளிகளிலும் கண்ணனை காண்கிறார். போதும் நல் ஒருவனென்கோ, பொறிவில் செய்ய பூமியென்கோ, திகழும் தன் பறவையென்கோ, தீயம்கோ, வாயுயம்கோ, நிகழும் ஆகாசமென்கோ, நீரில் சுடர் இரண்டுமென்கோ, இதழ்வில் அனைத்துமென்கோ கண்ணனை கூவுமாறு. கண்ணனை எப்படி கூவுவேன்? பஞ்சபூதங்களாக இருக்கிறானே, காற்றாக இருக்கிறான், தீயாக இருக்கிறான், அவன் எந்த இடத்திலே இல்லை, எல்லா இடத்திலும் எம்பெருமான் இருக்கிறான். இப்படியாக அருமையான வார்த்தை உளநிறு தகமை என்று சொல்லும்போது, உளன் அலன் அவன் இல்லை என்று சொன்னாலும், அதைத்தான் சொன்னான், நீ சொன்ன சொல்லிலும் உளன் என்றான். இறைவனை நம்மாலே பிரித்து பார்க்க முடியாது. பார்க்கும் இடம் இங்கும் ஒரு சிக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தன் என்று ஒரு பெரியவர் பேசினார் இறைவனை பற்றி. இறைவனை பலவாறு அனுபவிக்கிறார்கள். தாயே தந்தை என்றும், தாதமே மக்கள் என்றும், நோயே பற்றொழிந்தேன் என்று சொன்னார். அதே எம்பிரான் என்றை, என்னுடைய சுற்றம் எனக்கரசு, என்னுடைய வானால் என்று சொல்லி, மாதா ராமகா, மத்திகா ராமச்சந்திரகா, பிராதா ராமா, மத்சகா ராகவேசகா, சர்வஸ்வமே ராமச்சந்திரோதயாலுகோ, நான்யம் தெய்வம் நைவஜானே நிஜானே என்று எம்பெருமானே தொமேவ சர்வம் மமதேவ தேவா என்று எல்லா உறவுமலா பார்த்தார்கள். மதுர கவியாழ்வார் தேவமற்று அறியேன் என்றார். குருகூர் நம்பி பாவி மின்னிசை பாடி தீவனே என்றார்.
தொள்ளடி பொடியாழ்வார் மற்றுமோ தெய்வம் உண்ட மதியிலா மானிடங்கள் உற்றபோ தண்டு நீங்கள் ஒருவன் என்று உணர மாட்டேன். திருமாலை துணிச்சலால் சொல்லுகிறார். மற்றுமோ தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்கள் உற்றபோதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டி அற்றமே ஒன்றறியீர் அவனல்லால் தெய்வமில்லை. யார் அவன்? கற்றினம் மேய்த்த எந்தை கடலினை பணிமின்னீரே. கற்றினம் மேய்த்த எந்தை கடலினை பணிமின்னீரே மற்றுமோ தெய்வம் உண்டே. இப்படியாக இறைவனை ஆத்திகர்களும் நாத்திகர்களும் கொண்டாடுகிறார்கள். அதில் ஒரு அழகு இருக்கிறது. இல்லை என்று சொன்ன இரணியனை அந்தியம் போதில் அரியுருவாகி அரிய அழித்தான் என்பெருமான் நரகரி. கவனியுங்கள், கடவுள் உண்டு உண்டு என்று சொல்லி சித்திரவதை செய்யப்பட்டான். கடலிலே கல்லை கட்டி போட்டார்கள், பாறையிலே உருட்டினார்கள், விஷம் கொடுத்தார்கள், யானை காலிலே இட வைத்தார்கள். இத்தனை துன்பப்பட்டவன் பிரகலாதன், அவன் தள்ளிதான் நிற்பான். இல்லை இல்லை என்று கடவுளை தூஷித்தவன் மறுத்தவன் மடியிலே அமர்ந்து கொண்டு அழகாக எம்பெருமானோடு இணைந்து இருக்கிறான். ஆகவே எம்பெருமான் இல்லை என்று சொன்னவனுக்கும் இருக்கிறான் என்று சொன்னவனுக்கும் அருள் செய்கிறான். அப்படிப்பட்ட அந்த இறைவனை அவரவர் தாம் தாம் அறிந்தவாறு எல்லாம் ஏற்றி சொல்கிறார்கள் அன்பர்கள். ஒரு சமயம் வடுக நம்பி என்ற பெரியவர் ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாள் புறப்பாறு காணும் பொழுது திருவீதியிலே எம்பெருமான் புறப்பாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உள்ளே ராமானுஜருக்கு வடுக நம்பியின் குரு பால் காட்சி கொண்டிருக்கிறாராம். நம்பெருமாள் சேவை திருவீதியிலே வந்தால் கிடைக்குமே, வாருங்கள் வாருங்கள் நம்பெருமாளை பாருங்கள் என்று சொன்னபொழுது நம்பெருமாளை கவனித்தால் எம்பெருமாளை யார் கவனிப்பார் என்று சொல்லி அந்த ஆச்சாரிய பக்தியை வெளிப்படுத்தினாராம். இப்படி நம்முடைய மரபிலே சனாதன தர்மத்திலே சம்பிரதாயத்திலே அந்த அருமையான செய்தியானது உறுதியாக நாம் பற்றி நின்றால், இல்லை என்று சொன்னாலும் இருக்கிறேன் என்று சொன்னாலும் எம்பெருமான் ஒரு தந்தை தன் மகனிடம் கோபம் கொள்ளாதது போல நம்மை அருள் செய்கிறான். அப்படிப்பட்ட அருமையான பாசுரம்தான் உளனெனில் உளனவன் உருவமியும் உருவுகள் உளன் அலன் எனில் அவன் அருவமும் அருவும். உளனென இளனென இவை குணமுடைமையில் இல்லை என்பதும் ஒரு குணம் என்று சொல்லிவிட்டார். உளநீர் தகமையோடு ஒழிவினும் பறந்தே என்று அற்புதமாக நம்மாழ்வார் பேசுகிறார். அருமையான செய்தியை அனுபவிக்கூடிய இந்த மாலை பொழுதிலே மாலை எண்ணி எம்பெருமானே அருள் உலகங்கள்லாம் பரவ வேண்டும் என்று வேண்டி காமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை பொன்மணி நாவும் புகன்றிடுமோ தினம பொய்கையில் மீனினம் துள்ளிடு சென்றதும் தென்மையும் சூண்டிடவே வானவர் கையில் தொழ வண்டி நமாத்திரழவால் துளி சூவகுலாச்சாரிய புரோகம் சர்வைராச்சாரியாசி மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் பிரகனதே பூயா சித்திய ஸ்ரீ நித்திய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.